முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த மனிதர் ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கிற ஒரு மனிதர். எந்த ஒரு வேலைக்குமே சரியா போக மாட்டாரு. தினமுமே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. ஆனா அவருடைய கனவுகள் மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. எப்படியாவது ஒரு பெரிய மனிதரா மாறிடணும், எப்படியாவது ஒரு பெரிய பணக்காரரா ஒரு கோடீஸ்வரரா மாறிடணும் அப்படிங்கிற கனவு மட்டும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த கனவுக்கான எந்த ஒரு வேலைகளிலுமே ஈடுபட மாட்டாரு. இப்படிதான் தினமுமே அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் காலையில போவாரு, எல்லாருக்கிட்டையும் யாசகம் கேட்பாரு. அதுல கிடைக்கிற அந்த வருமானத்தை வச்சு அன்றைய பொழுது அப்படியே ஓட்டிடுவாரு. ஒருவேளை காலையிலேயே அவருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைச்சிடுச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாரு, சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவாரு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் எப்பவும் போல காலையில சீக்கிரமா எழுந்து யாசகம் வாங்கறதுக்காக போயிட்டாரு. அப்படி போனவருக்கு ஒரு பாத்திரம் நிறைய பாலை வந்து தானமா கொடுக்குறாங்க. அந்த பாலை வாங்கிக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அவ்வளோ பாலை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பாலை காய வச்சு கொஞ்சம் பாலை குடிச்சிடுறாரு. மீதி பாலை எடுத்து கொஞ்சமா தயிரை ஊற்றி அதை வந்து தயிராக்கலாம் அப்படி முடிவு பண்ணிட்டு அப்படியே வச்சிடுறாரு. இப்போ அந்த பாலை குடிச்ச உடனே இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருடைய தூக்கத்துல அவர் எப்பவும் போல அந்த பணக்காரராக மாறுறதுக்கான கனவுகளை கண்டுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த கனவுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கனவு திசை திரும்பி இவர் வச்சிருக்கிற அந்த பால் பாத்திரத்தை பக்கம் வருது. இப்போ அந்த பால் பாத்திரத்தை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. எப்படியும் காலையில அந்த பால் ஃபுல்லா வந்து தயிரா மாறிடும். அவ்வளோ தயிரை வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. அதனால முதல் வேலையா அந்த தயிரை கடைஞ்சி மோரா மாத்திடணும். அப்படி மோரா மாற்றும் போது அந்த ப்ராசஸ்ல நமக்கு நிறைய வெண்ணெய்கள் கிடைக்கும். அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து சேகரிச்சோம்னா அந்த வெண்ணெயை பூரா உருக்கி நெய்யை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமா நீண்டுகிட்டே போகுது. இப்ப அந்த நெய்யை வந்து கொண்டு போய் கடைகள்ல விற்கலாம். நெய் வந்து அதிக ரேட்டுக்கு போவோம். அப்படி அந்த நெய்யை வித்துட்டு வர காசுல ஒரு சில கோழிகளை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அந்த கோழிகள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வளர்க்கலாம். வளர்த்தோம்னா கோழிகள்லாம் வந்து முட்டை போடும். அந்த முட்டைகளை மறுபடியும் அடைக்காத்து கோழி குஞ்சுகளை பொறிக்கலாம். இப்போ அப்படியே ரெண்டு கோழியா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 100 கோழிகளா மாறும். அப்படியே ஒரு பெரிய கோழி பண்ணையவை உருவாக்கிடலாம் அப்படின்னு கனவு காண்றாரு. இப்ப அவ்வளவு பெரிய கோழி பண்ணை உருவாக்கினதுக்கு அப்புறமா நிறைய கோழிகளையும் நிறைய முட்டைகளையும் விற்கலாம். அதன் மூலமா நிறைய வருமானம் வரும். அந்த வருமானத்தை பயன்படுத்தி அடுத்து மாடுகளை வாங்கலாம். ஸ்டார்டிங்ல 1-2 அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை வாங்கலாம். இப்ப அந்த மாடுகள்ல இருந்து நிறைய பால் கறக்கலாம். இப்ப அந்த பாலை பயன்படுத்தி இன்னும் நிறைய மாடுகளை வாங்கலாம். இப்படியே ஒரு மாட்டு பண்ணையுமே உருவாக்கிடலாம். இப்போ அவருடைய கனவுலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் பாத்திரத்துலேருந்து ஆரம்பித்த கனவு ஒரு கோழி பண்ணையை உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு பண்ணையை உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பணக்காரராக மாறிடலாம். இப்போ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு நல்ல இடத்துலேருந்து பெண் கொடுப்பாங்க. அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடலாம். கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழலாம். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நமக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த பையனுமே நல்ல விதத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமா நீண்டுகிட்டு போய்கிட்டே இருக்குது. இப்ப அந்த சின்ன பையனை ரொம்ப கண்டிப்பா வளர்க்கணும், அவன் எல்லா விஷயங்களையுமே கத்துக்கணும், எந்த ஒரு தவறுக்குமே போகக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கணும். ஒருவேளை அவன் ஏதாவது தவறு செஞ்சானா அவனை நான் கண்டிப்பா ஒரு குச்சி எடுத்து அடிச்சு அவனை திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலயே கனவு கண்டுகிட்டே இருக்கிறாரு. இப்ப அந்த கனவுலயே அந்த சின்ன பையன் தவறு பண்ற மாதிரி ஒரு யோசனை வருது. உடனே ஒரு ரொம்ப வேகமா ரொம்ப கோபமா பக்கத்துல ஒரு குச்சியை எடுத்து அந்த பையனை மிரட்டுறாரு. மிரட்டி அடிக்கிறதுக்காக போறாரு. இப்ப என்னன்னா கனவுல பண்ற எல்லா விஷயத்தையுமே இப்போ அவர் படுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பக்கத்திலே ஒரு சின்ன கோல் இருந்துச்சு. அந்த கோலை எடுத்து அந்த பையனை அடிக்கிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கனவுல என்னவோ அவருடைய பையனை வந்து திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நிஜத்துல அவர் வீசின அந்த வீச்சுல அந்த பால் ஊத்தி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பானையில பட்டு மொத்த பானையுமே கீழே விழுந்து சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. அப்பதான் அவருக்கு சுயநினைவுக்கே வராரு. இவ்வளோ நேரம் அவர் கண்டது எல்லாமே கனவு. அந்த ஒரு பானை பாலை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய கனவு கண்டுட்டாரு. அந்த பானையிலிருந்து அப்படியே கோழி பண்ணையை உருவாக்கினாரு, அடுத்து மாட்டு பண்ணையை உருவாக்கினாரு, அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை கண்டிக்கிறதுக்காக குச்சி எடுத்து மிரட்டினாரு. அந்த மிரட்டும் போது அந்த பானையில பட்டு
மொத்த பாலுமே கீழே செதறி போயிடுச்சு. இப்போ அவருடைய கனவு ஃபுல்லாகவே சுக்குநூறாக செதறி போயிடுச்சு. இப்போதான் அவர் இந்த நிகழ் உலகத்துக்கே வராரு. இப்போ இவ்வளோ நேரம் கண்டது ஃபுல்லாக கனவு தான். இப்போ இந்த கனவுலாம் நினைவாக்கணும் அப்படின்னா இப்படி படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த யோசனை அவர் மனசுக்கு வருது. அன்னையிலிருந்து வெறும் கனவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரிய வருது. பிச்சை எடுக்கிறதுமே விட்டுட்டாரு. நல்லபடியாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை கற்றுக்கிறாரு. அப்படியே சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியால மாறிக்கிட்டே வராரு. இது போலதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு கனவு இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்மோட அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, எல்லோரும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல எல்லாருமே கனவு கண்டுகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கனவை நோக்கி எத்தனை அடியில் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கனவு உண்மையிலே பழிக்குமா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே உட்காந்த இடத்துல இருந்து ரொம்ப பெரியாலாக மாறிடணும், ரொம்ப சீக்கிரமாக பணக்காரடாக மாறிடணும் அப்படிங்கிற எண்ணங்களை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த எண்ணங்களுக்கான வேலைகளை யாருமே அவ்வளோ சீக்கிரமாக செய்யறது கிடையாது. இதை மற்றவங்க ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் பணக்காரராக ஆக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதுக்கு இவ்வளோ பணத்தை போடுங்க, அதை விட 100 மடங்கு உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்களோட அந்த பேராசையை மற்றவங்க ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க அதில் நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எப்பவுமே இதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிங்க, கனவு காண்றது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடணும். நீங்கள் வெறித்தனமாக ஓடினா மட்டும்தான் அந்த கனவை வந்து நீங்கள் நனவாக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் கனவை மட்டும் கண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது கனவாகவே தான் இருக்கும். அந்த கனவை நீங்கள் கடைசி வரைக்கும் எட்டி பிடிக்கவே முடியாது. அதனால் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, முதல் அடியை எடுத்து வைங்க. ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாருமே அவங்க நினைச்ச அந்த இலக்கை அடையலாம். எல்லாரோட கனவுமே கண்டிப்பாக நினைவாக மாறும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.